வணக்கம் கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷாலினி சேத்துப்பட்ட அருகே மருத்துவாம்பாடி கிராமத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த மூதாட்டி சக்குபாய் வயது எழுபத்தைந்து சடலத்தை உரிய மயானப்பாதை இல்லாததால் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கால்வாயிலும் விவசாய நெல்வாயிலில் இறங்கி சேரும் சகதியில் சடலத்தை உறவினர்கள் தூக்கி சென்று அடக்கம் செய்யும் அவலம் மயானப்பாதை அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பாட்டு அருகே மருத்துவம்பாடி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் உள்ள காலனி பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் யாராவது இறந்துவிட்டால் சடலத்தை மயானத்திற்கு எடுத்து செல்வதற்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மயான பாதை இல்லாததால் கரடு முரடான பாதையிலும் மதகு தண்ணீர் செல்லும் கால்வாயிலும் விவசாய நிலத்தில் சாகுபடி செய்துள்ள வயலில் உள்ள சேற்றில் இறங்கி சடலத்தை சுமந்து கொண்டு எடுத்து செல்லும் அவலநிலை இருந்து வருகிறது இந்நிலையில் மருத்துவம்பாடி கிராமத்தில் மூதாட்டி சக்குபாய் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார் இவரது சடலத்தை உறவினர்கள் உரிய மயான பாதை இல்லாததால் விவசாய நெல்வயலில் சேற்றில் இறங்கி சேரும் சகதியில் சடலத்தை உறவினர்கள் சுமந்து சென்றனர் அப்போது சடலத்துடன் சேற்றில் சிக்கி கீழே விழுந்து எடுத்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டது மயான பாதை கோரிக்கை குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் கூறியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சடலத்தை மயானத்திற்கு எடுத்து செல்ல மயான பாதை அமைத்திட மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கலாம் செய்திகளுக்காக திருவண்ணாமலை ஆரணி செய்தியாளர் பாண்டியன்